சரிகாம கார்வா, இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். இப்ப வந்து நம்புறியா? சந்திரா உன் குழந்தை தானே, பழி தீத்துக்கிட்டல, நல்லா பழி தீத்துக்கிட்டல. உன்னை வீட்டை விட்டு விரட்டினங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கு எதிராவே அவளை வளர்த்து என் கைய வச்சு என் கண்ணு குத்திட்டல. உனக்கு எதிரா நான் சந்திராவை வளர்க்கல வசுந்தரா. என் மேல உள்ள வன்மத்தை நீ சந்திரா மேல காட்டி அவளை உன் எதிரி ஆக்கிக்கிட்டதே நீதான். நான் அவளை கொல்ற அளவுக்கு வர வரைக்கும் உண்மைய சொல்லாம மறைச்சிட்டியே. உன் பொண்ணு வசதியா நல்லா வாழணும், என் பொண்ணு பரதேசியா வாழணும்னு பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டல. ஐயோ வசுந்தரா, இப்பவும் நீ தப்பா புரிஞ்சுகிட்டு தான் பேசுற. நான் ரெண்டு பேரையும் என்னோட பொண்ணுங்களா தான் பாத்துட்டு இருக்கேன். இத பாரு, நான் சந்திராவை நல்லவளா தான் வளர்த்திருக்கேன், ஆனா நீ லேகாவை எப்படி எல்லாம் வளர்த்திருக்கன்னு உனக்கே தெரியும்ல. இத பாரு வசுந்தரா, நான் விவாதம் பண்றதுக்கோ எதையும் பேசி தீர்க்கறதுக்கோ வரல. நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சந்திராவோட உயிர் போயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு வந்து ரத்தம் கொடு, உன் பொண்ணு சந்திராவை காப்பாத்து. வா வசுந்தரா, தயவு செஞ்சு வா வசுந்தரா. நீ செஞ்ச தப்ப சரி பண்ணிக்க ஆண்டவனே உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. வந்து ரத்தம் கொடுவா. சொல்லுங்க மேடம். இந்த செல்ல ஓபன் பண்ணுங்க, அப்படியே ஜீப்பை ரெடி பண்ணுங்க. சரி மேடம். ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். சரிங்க மேடம். இனிமே நீ என் அம்மானு கூப்பிடாத. அதான் சொல்றல, என்ன நீ அம்மானு கூப்பிடாத. தோ இவதான் உன்னோட அம்மா. சந்திரா தான் என்னோட பொண்ணு, நீ இவளோட பொண்ணு. இப்பதான் எல்லா விஷயத்தையும் உங்க அம்மா மீனா சொன்னான். சந்திரா சாவோட போராடிட்டு இருக்காளாம், நான் போய் ரத்தம் கொடுத்தாதான் அவ பொழைப்பாளாம். இல்லனா இப்ப கூட உங்க அம்மா இந்த உண்மைய சொல்லிருக்க மாட்டா. இந்த உண்மை எனக்கு முன்னாடியே தெரியும். எனக்கு நீதான் அம்மா. உன்னதான நான் இத்தனை வருஷமா அம்மானு கூப்பிட்டு வளர்ந்துருக்கேன், இனிமேலும் உன்னதான் அம்மானு கூப்பிடுவேன். ஆனா அந்த சந்திரா உன்னை அம்மானு கூப்பிட மாட்டோமோ? எதுவும் பேசாம இருக்க, அப்போ உன் மனசு மாத்திக்கிட்டியா? என்ன உன் மகள் இல்லைன்னு முடிவே பண்ணிட்டியா? அந்த சந்திராவை தான் உன் மகளா ஏத்துக்கிட்டியா?
இங்க பாருமோ, என்னால மனசுல மாத்திக்க முடியாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதாயே அம்மா. அடுத்த ஜென்மத்துல நான் உன் வயித்துலதான் பொறுப்பேன். தயவு செஞ்சு என்ன விட்டுறாதோ. இதனாலதான் இதனாலதான் நான் இத்தனை வருஷமா இதெல்லாம் மறைச்சேன். ப்ளீஸ் மோம், என்ன புரிஞ்சுக்கோமோ. மா, இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள நாங்க உங்களை திரும்ப கூட்டிட்டு வரணும். நீங்க வாங்கம்மா. மோம், வண்டியில சரிங்க மேடம், நீங்களும் ஏறுங்கம்மா. ஃபாலோ பண்ணுங்க சீக்கிரம். நினைச்சிட்டு இப்பதான் ஏன் பொண்ணுன்னு தெரிஞ்சது. நான் என் பொண்ணுக்கு ரத்தம் கொடுக்க வந்திருக்கேன். என்னது சந்திரா, உன் மகளா? அவ ஏன் பொண்ணு? என்னங்க, கொஞ்ச நேரம் நீங்க சும்மா இருங்க. மீனா, சந்திரா ஏன் மகளாம், லேகா உங்க மகளாம். இப்பதான் இப்பதான் உங்க பொண்டாட்டி என் கூட பிறக்காத அக்கா, என் பிரியமான சகோதரி மீனா சொன்னா. என்ன காரியம் பண்ணிருக்கா பாத்தீங்களா? எனக்கு எதிரா என் மகளை வளர்த்து என் கையாலேயே அவளை துப்பாக்கியால சுட வச்சு மீனா அவளோட பழியெல்லாம் தீர்த்துக்கிட்டா. என்ன மீனா, அவ என்னென்னமோ உளறிட்டு இருக்கா, நீயும் பேசாம நிக்கிற. மீனா சொல்லு, மீனா அவ சொல்றது உண்மையா? தயவு செஞ்சு பேசாம இருங்க. எல்லாம் அப்புறமா சொல்றேன். கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என் பொண்ண பாக்கணும், வாங்கம்மா. நீங்க பாத்துட்டு இருங்கம்மா, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நர்ஸ் அனுப்பி வைக்கிறேன். திண்டிவனம் போற ரூட்ல 200 ஏக்கர் நிலம் 6 கோடி ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கு. நம்ம கம்பெனி பேருக்கு வாங்கினதுக்கான எந்த டாக்குமெண்ட்ஸோ நம்ம கிட்ட இல்ல. கணக்குல எழுதின 50 லட்சம் ரூபாய்க்கு ரசீதும் இருக்கு. அது அத்தனையும் பொய் ரசீது.
தயவு செஞ்சு கை